போடுறாங்க இல்லக்கா, நம்ம தரமான பொருள் தான்க்கா போடுறோம், கட்டுப்படி ஆகாதுக்கா. வேணும்னா 5 பாக்கெட்டா வாங்கிக்கோங்க, 34 ரூபாய்க்கு போட்டு தரேங்க்கா. இல்லம்மா, நீ 35 ரூபாய் போட்டுக்கோமா. இப்போ ஒரு 10 பாக்கெட் கொடு, நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்தம்மா, அடுத்த வாரம் எள்ளு கேக் போடலாம்னு இருக்கோம்னே, போட்டா எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வாமா. போயிட்டு வரேனே. ஏ மாமா, எல்லா விஷயத்துக்கும் கணக்கு பாப்ப, இப்ப என்னடானா 2 ரூபா அதிகமா கொடுத்து வாங்குற? விட்ரி, அந்த பொண்ணை பாத்தியா, 12th தான் படிக்கும் நினைக்கிறேன். இந்த வயசுல ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு கடை கடைக்கு போய் கடலை மிட்டாய் விக்குது. எல்லா தொழிலும் முதல்ல குடிசை தொழிலா தான் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா தான் கம்பெனியா மாறும். வீடு, நம்ம வேற ஏதாச்சும் பொருள் சம்பாதிச்சுக்கலாம். ஹாப்பி ரம்ஜான் மச்சா. கரிமே, கரிமே, ஹாப்பி ரம்ஜான் மச்சா. ஷானி, இவன்டி என் ஸ்கூல் ஃப்ரெண்டு கரீம், வருஷம் வருஷம் மறக்காம ரம்ஜான் அன்னைக்கு பிரியாணி கொண்டு வந்துடுவா, பாத்துக்கோவேன். ஹாப்பி ரம்ஜான் டா. அன்புக்கு நன்றி மச்சான். ஆனா இன்னைக்கு அக்ஷய திருதிடா, பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டேன் மச்சான். நீ கவலைப்படாத மச்சான், அடுத்த வருஷம் நான் கண்டிப்பா வாங்கிறேன். இந்த வருஷம்னாச்சும் பிரியாணி சாப்பிடுவா இல்ல வழக்கம் போல விருதுனாலா? ஏன்னா இப்படி கேக்குறீங்க? பின்ன என்னம்மா, எனக்கு வருஷ வருஷம் தீபாவளிக்கு அதிர்சவம் முறுக்குன்னு சுட்டு கொடுக்குற ஒரே ஃப்ரெண்டு இவன் தான். ஆனா நானு ரம்ஜானுக்கு இன்னைக்கு ஆசையா பிரியாணி செஞ்சு எடுத்துருந்தா, இன்னைக்கு சஷ்டி விருதம் கௌச்சு சாப்பிட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன திரும்ப அமைச்சிடறான். இவனுக்காக நான் என்ன பிரியாணியில சிக்கன் போடாம சமைக்கிறது? நீங்க குடுங்கண்ணா, இன்னைக்கு நாங்க எந்த விரதமும் இல்ல, கண்டிப்பா சாப்பிடுறோம். சரியா? ஒரு நிமிஷம் சரி, எதுக்கு ஒரு வாட்டி கிளாஸ் குடிக்கோமா? மாமா, டெய்லி நான் தானே வீட்டுல விளக்கு போடுறேன், எனக்கு தெரியாதா? சும்மா இரு, நீங்க குடுங்க. நீ எடுத்துட்டு போய் உள்ளவேமா, இவனும் சாப்பிட மாட்டான் உன்னையும் சாப்பிட விட மாட்டான். அண்ணே, ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் பா. டேய் குரு, பயப்படாத சரியா? அண்ணன் நிறைய பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்காரு, நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். அக்கா, நான் பிரியாணிக்காக எல்லாம் சொல்லல, அண்ணனுக்காக தான் சொன்னேன். ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் பா. ஹாப்பி ரம்ஜான். மாமா, டைம் ஆகுது, இன்னும் கடைய கட்டாம இருக்க? கடைய கட்டற நேரத்துல தான் 1-2 வியாபாரம் வருது, நான் என்ன பண்றேன்? நீ உன் வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள அங்க கல்யாணமே முடிஞ்சிரும். முடிஞ்சு போன கல்யாணத்துல போய் மோல் அடிக்க போறியா? இவ்ளோ சொல்றியே, நீ சீக்கிரம் வர வேண்டியதுதானே? சொல்லுவ சொல்லுவ, கல்யாணத்துக்கு பட்டு புடவை கட்டி ரெடி ஆயி பாரு, அப்ப தெரியும். பட்டு புடவை நான் கட்டி ரெடி பண்ண போறேன், நீ கட்டிடல, கிளம்பு போ. சரி, வசக்கவர் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டேன்டி, போடி. அதுல பேர்லாம் எழுதி இருக்கியா? ஏய், எழுதுறேன்டி, போடி. ஏய் மாமா, என்னாச்சு? மாமா, பட்டு படவை கிழிஞ்சிருச்சு மாமா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சரி விடு, நான் உனக்கு புது பட்டு படவை வாங்கி தரேன். கிழிச்சேன். நான் இல்ல, யார் கிழிச்சாலும் சரி, டி நகர்ல இருக்க கர்ணன் பட்டு சென்டருக்கு கால் பண்ணா போதும், அவங்களே வந்து கிழிஞ்ச பட்டு புடவைய நல்ல விலைக்கு எடுத்துக்கிட்டு கை நிறைய காசு தருவாங்க. அந்த காசுல நான் உனக்கு புது பட்டு புடவை வாங்கி தரேன். எப்படி? எவ்வளவுங்க வருது? மொத்தம் 75,000 ரூபாய். 75,000? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. மாமா, இவரை பாறேன், ஃபோன் பண்ணதும் வீடு தேடி வந்து புடவையும் வாங்கி பணத்தையும் கையோட கொடுத்துட்டாரு. நிஜமாவே நீங்க சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ் மேடம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சொல்லுங்க, அவங்க வீட்டுக்கே போய் டைரக்டா போய் வாங்கிட்டு வந்துருவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாண்ணா, எங்க கடைக்கு வர எல்லார்கிட்டயும் நான் உங்களை பத்தி சொல்றேன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். அண்ணா, நீங்க மறுபடியும் வாங்க, பீரோ 2 முடிச்சு. ஓகே சார். அண்ணா, காளிகாம்பாள் ஏஜென்சி பில்லுண்ணா. காளிகாம்பாள் ஏஜென்சி பில்லா? அண்ணா, 10 ரூபா ரின் சோப்பில் 2. ஒரு நிமிஷம் இல்லைப்பா. அப்புறம் இந்த பாத்திரம் அவளுக்கு லிக்யூட் இருக்குல்ல, அதில் ஒன்று குண்ணே. அவ்வளோதானே, வேறு எதுவும் வேணுமா? அவ்வளோதானே. அண்ணா, முதல்ல எனக்கு முடிச்சு விட்டுருங்கண்ணே, ஆல்ரெடி லேட் ஆகுது, இன்னும் 4 கடை பார்க்கணுண்ணே. நில்லுப்பா, வசூல் வாங்க தானே வந்தேன், கொஞ்ச நேரம் நிற்க மாட்டியா நீனு? இப்படி 4 பேர் வந்து ஜாமான் வாங்கினாதான் அந்த காசு எடுத்து உனக்கு வசூல் கொடுக்க முடியும். நீ லேட்டா வந்ததுக்கு நான் என்ன பண்ணுறது? ரொம்ப அவசரம்னா நீ சொன்னியே அந்த 4 கடை, முதல்ல அங்கே போயிட்டு வசூல் வாங்கிட்டு கடைசியாக இங்கே வா. என்னப்பா, நிற்கிறியா இல்லை போறியா? இல்லை நிற்கிறேண்ணே, நீங்கள் ஜாமான் கொடுத்துட்டு. நீ அடுத்த வர வா, பில்ல முடிச்சு விட்டுறோம்.
என்ன நினைச்சிட்டு இருக்க? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? காசு இல்ல அப்புறமான்னு சொல்லியிருந்தாலும் அப்பயே போயிருந்துருப்பல்ல. இங்க பாரு, ஒழுங்கா என் பில்ல முடிச்சு விடு. ஓனர் வேற திட்டிட்டு இருக்காரு. இல்ல நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேறயா? என்னப்பா செய்வ? ஏஜென்சில தான வேலை பாக்குற, ஓவரா பேசிட்டு இருக்க. இது சரிப்பட்டு வராது. நீ ஓனருக்கு போன் போட்டு இங்க வர சொல்லு. அவர்லாம் வரமாட்டாருங்க. இவ்வளவு நேரம் என்ன நிக்க வச்சீங்கல்ல? ஒழுங்கா பில்லுக்கான காசு எடுத்து கொடுங்க. ஏங்க, நாங்க கொடுத்த பொருளுக்கு தானே காசு கேக்குறோம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? என்ன பிரச்சனை? வசூல் வாங்க வந்தாரு தம்பி, ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாராம். இவரு வந்த உடனே நம்ம வியாபாரத்தை நிறுத்திட்டு பில்ல முடிச்சு அமுச்சு விடணுமா? என்னப்பா தம்பி இதெல்லாம்? உன் வேலையே அதானே, நின்னு காசு வாங்கிட்டு போறதுக்கு தானே உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. கலெக்ஷன் வாங்கிட்டு போறதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. உங்க கடையில வந்து கால் கடுக்க நின்னுட்டு போறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கல. என்னம்மா இது, சின்ன பையனை பார்த்தா இப்படி பேசுறான்? சில பேருக்கு சொன்னா புரியாது. நீ என்ன பண்ற? உள்ள போயிட்டு அந்த பேட்டரி போட்டு எடுத்து வா. இந்தாம்மா பில் கொடு. இங்க பாருப்பா தம்பி, நீ பிரிட்டானியா பிஸ்கெட் மாதிரி டெய்லி ஓடுற பொருள் எடுத்துட்டு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் விக்கல. நீ வரும்போதெல்லாம் பில்ல முடிச்சுட்டு உன்னை அனுப்புறதுக்கு பேட்டரிலாம் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் கேட்பாங்க. இந்தா புடி, வித்த வரைக்கும் காசு, மீதி எடுத்துட்டு போ. இந்தா இந்த போயிட்டு ஓனர்கிட்ட கூடு, உனக்கு ஒரு பாடம் எடுப்பான், அப்பதான் புத்தி வரும். நாச்சி என்னாச்சு, என்ன பிரச்சனை? பையன்ட்ட பேட்டரியை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னா, அதான் நான் தூக்கிட்டு வந்தேன். பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு போங்க. பொருளை கொடுத்துட்டு பொறுமையா யார் வசூல் பண்றாங்களோ அவங்ககிட்டே நாங்க வியாபாரம் பண்ணிக்கிறோம். அண்ணாச்சிக்கு இன்னும் கோபம் போலையோ? அண்ணாச்சி, நாங்களும் வியாபாரம் தான் பண்றோம், நீங்களும் வியாபாரம் தான் பண்றீங்க. வியாபாரத்துல சண்டை வரலாம் சாதாரண அண்ணாச்சி. நாங்க காசு கொடுத்தாதான் அண்ணாச்சி கம்பெனிக்காரன் எங்களுக்கே பொருள் கொடுக்குறான். அதை அந்த நாய்கிட்ட சொல்ல போய் அது ஏதோ புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சண்டை வளர்த்திட்டு பொருளை புடிங்க அண்ணாச்சி. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, வாங்கி உள்ளவை. மாமா என்ன நீ அண்ணன், இங்க கொடுங்க. சரிமா, நீங்க இதுக்கு புது பில்லா போட்டுருங்க. சரியா? நன்றிமா. ஏய் இங்க வா. இதோ பாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் கடைக்காரன் உறவுன்றது ரயில் தண்டவாளம் மாதிரிடா. கொஞ்சம் சிலுப்புனாலும் வியாபாரம் கவுந்துரும். அண்ணாச்சிலாம் நம்ம கிட்ட ரொம்ப நாளா வியாபாரம் பண்றாரு. ஒரு பில்ல முடிக்க முன்ன பின்ன ஆனாலும் முடிக்கும் போது அடுத்து நல்ல ஆர்டரா கொடுப்பாரு. புரியுதா? அதான் வியாபாரம். முறுக்கீடு தெரியறதுலாம் வியாபாரம் கிடையாது. புரிஞ்சுக்க. சாரி அண்ணாச்சி, இனிமேலாச்சும் பார்த்து பேசு. சரி போ. வர அண்ணாச்சி. எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கு. தூ தூ தூ. புருஷன் அதே மாதிரி பொம்பளை புள்ளைய அடக்க ஒடக்கமா இருக்கணும். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. புரியுதாடி பொண்டாட்டி? மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.